திங்கட்கிழமை அன்னைக்கு சிவராத்திரி திருநாள் வருகின்றது. அதாவது சிவராத்திரி அப்படின்னா எல்லா ராத்திரியும் சிவனுக்குரிய தான், எல்லா பகலும் சிவனுக்குரிய பகல் தான். அல்லும் பகலும் 60 நாளிகளும் அவனை விட்டு பிரிஞ்சு வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு சிவத்தோடு தொடர்பு இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு நினைவு, சிந்தனை, திருவாசகம் அல்லது உலகியல்ல மனைவி மக்கள் எல்லாமே நமக்கு சிவத்தோடு தொடர்பு இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு தொடர்பு. நமக்கு சிவத்தை விட்டு தொடர்பை பிரிஞ்சிட்டோன்னா நம்ம வேறு லெவலுக்கு போயிடுவோம், சாதாரண லெவலில் நம்ம இருக்க மாட்டோம். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவராத்திரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், சிவராத்திரியில் நம்மளுடைய விழிப்பு நிலையை, அதாவது சாக்கிரம் 5 அவத்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்கிரம், சொப்பனம், சுழித்தி, துரியம், துரியாதி தானே. இந்த 5 நிலைகளில் சாக்கிரம் அப்படிங்கக்கூடிய விழிப்பு நிலை நம்மளுடைய நம்மளுடைய நெற்றி அப்படி அந்த இடத்துல அந்த விழிப்பு நிலை இருக்குது. அந்த நிலையில் மனதை பதித்து நம்மளுக்கு அன்றைக்கு உண்டான உலகியல் கழிப்புகளை மறந்து இறை சிந்தனையில் அந்த உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது சிவராத்திரி திருநாளோடைய சிறப்பு நிகழ்வு. நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, சிவராத்திரி சிவன் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போயிடணும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அதுதான் ஒரு அறியாமை அங்கே நடக்கு. அதனால் ஒரு தெளிந்த சிந்தனையில் உலகுக்கு எடுத்து சொல்வதற்கு நம்ம சமயத்தில் ஆள் இல்லை. இங்கே அவரவர்கள் சமயத்தில் அததுக்கு தனி கோச்சிங் கொடுத்து அவரவர் கொள்கையில் பரப்புகிறாங்க. நம்ம சமயத்தில் நாம் எதை உள்வாங்கி கொண்டோமோ அதை வெளிப்படுத்துவதற்கு ஆள் இல்லை. அருள் அனுபவத்தை அவங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒதுங்கிட்டாங்க. அப்புறம் நமக்கு வாய்க்கு வந்தது மாதிரி என்ன மாதிரியே, அப்புறம் ஒரு அரவேக்காடு காவேக்காடு எல்லாம் அவங்கவுங்க வாய்க்கு வந்த மாதிரி வளரிட்டுருக்குறாங்க. இதனால் நான் எனக்கு வந்ததை வாய்க்கு வளர்றேன் இல்லை, அது எனக்கு ஒரு கூட்டம் வச்சுருக்கோம் இல்லை, அவங்களுக்கு நான் எனக்கு உள்ளது என்னன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம சிவராத்திரி திருநாளையில் இந்த தடவை வித்தியாசமான திருநாளை நம்ம கொண்டாட போகிறோம். வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன கொண்டாட போகிறோம் அப்படின்னா, 5 உண்மை அப்படிங்கக்கூடியதை நம்ம கொண்டாட போகிறோம். ஒவ்வொரு பதிகம் பாடினதும் அந்த பதிகத்தில் உண்டான மிகச்சிறந்த நம்மளை தைக்கக்கூடிய வார்த்தைகள், அதாவது நம்மளுடைய உணர்வை போய் தொடக்கூடிய வார்த்தைகள். அதை இப்போ நீங்கள் சிவபுராணம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபுராணத்தில் நம்ம எல்லாமே நம்ம உணர்வை தைப்பதற்கு தான் எழுதியிருக்கிறாங்க. இருந்தாலும் நாம் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், நம்ம அதில் தெளிந்த நினைவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகும்போது, நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கினோம். நலம் அப்படின்னாலே சிவம் அப்படின்னு அர்த்தம். சிவத்தை நமக்குள்ளே பதிக்க வைக்கக்கூடியதான் நலம், வேறு நலம்கள்லாம் நலம் இல்லை. சிவத்தை பதிய வைத்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு, அற்புத தெய்வம் இதனின் மற்றும் உண்டோ அன்போடு தன்னை ஐந்தளித்தின் சொற்பதத்துள் வைத்து வள்ளுவரும் தொண்டருக்கு சிவத்தை நாம் மனப்பூர்வமாக சொல்லி, சிவத்தை நாம் உடல் பூர்வமாக சொல்லி, சிவத்தை நாம் உணர்வு பூர்வமாக சொன்னால் அந்த தொண்டருக்குன்னு ஒரு அதில் அதில் ஒரு பெரிய ஒரு குத்து வைக்கிறார். என்ன வைக்கிறார் பாருங்க, அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டோ, சிவத்தை மாதிரி ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டோ தன்னை அவனை சிவத்தை ஐந்தளித்தின் புனை பிடித்து, இதுதான் நமக்கு கரையேறக்கூடிய ஒரு தெப்பம். இந்த சிவத்தை சிவநாமங்கக்கூடிய 5 சிவாய நம அப்படிங்கக்கூடிய 5 பிடித்து கொண்டு அப்படி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் என்ன சொல்லணும், இந்த பாடலை சொல்லி முடித்த உடனே சிவாய நமவோம் ஹராய நமவோம்னு ஒரு 10 தடவை அல்லது 12 தடவை உங்களுக்கு எவ்வளோ உற்சாகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உயிருணர்வு மேலே உங்களுக்கு உங்கள் உச்சந்தலைக்கு மேலே சொல் போகிற மாதிரி நீங்கள் சொல்லணும். அந்த அந்த ப அந்த அந்த உயிராற்றலோடு உணர்வு ஆற்றலோடு சொல்லணும். அதை அதை அவர் சொல்லியிருக்கிற மாதிரி, இந்த அடியவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம சொல்லணும். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டோ அன்போடு தன்னை ஐந்தளித்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளமல்லோரும் தொண்டருக்கு, எனக்கு சிவத்தை தவிர வேற ஒரு தெய்வம் கிடையாது, சிவநாமத்தை தவிர எனக்கு வேற ஒரு துணை கிடையாது என்று உள்ளம் அல்லோரும் அன்பருக்கு, மனதுக்குள்ள அந்த அருள் உணர்வை பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கு அந்த இது என்ன செய்யும் அப்படிங்கிறார். உங்களை யாரும் துறவியாக போச்சல்லது அந்த அந்த என்னைய துறவியாவா போச்சல் இருக்கு, நான் ஒன்றும் வேண்டாம்னு தான் இருக்கிறேன். என்னைய துறவியாவா போச்சலுக்கு இவ்வளோ சொந்தம், எத்தனை பேர் சொந்தம்? நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பெறுவதற்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க, எத்தனை பிள்ளைங்க எண்ணி பாருங்கள். இன்றைக்கி அம்மாவுக்கு ஒரு உடம்பு முடியலை, அம்மா வந்து படுத்திருக்கான்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு என்றைக்காவது ஒரு நாள் உடம்பு முடியலன்னு சொல்லி வெளிப்படுத்தவே மாட்டேன். ஏன்னா இத்தனை பிள்ளைங்களும் எனக்கு வந்து துணைக்கி நிற்பீங்க. எனக்கு சிவம் கொடுத்த சொத்து இது.
நான் ஒரு நாள் கூட பெங்களூர்லேருந்து ஒரு அன்பர், நாகர்கோயிலேருந்து ஒரு அன்பர் நான் கீழே விழுந்தேன்னு யார் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுகுறாங்க, அந்த பெங்களூர் அன்பரும் நாகர்கோயில் அன்பரும். அப்போ எங்களை அந்நியப்படுத்திட்டீங்களாமா, நாங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து உங்களை பார்க்க வராமல் நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு நான் ஒருத்தருக்குமே சொல்லாத ஒரு நிகழ்வு எப்படியோ கசிஞ்சு அது மாதிரி கேட்குறாங்க. அப்போ பெற்ற தாயை பெற்ற பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க. எனக்கு இந்த இவ்வளோ சுற்றம் எது கொடுத்துது, ஐந்தளத்தின் புனைபிடித்து கிடைக்கின்றேன். நான் நல்லா சொல்லலைனா நல்லா சொல்லலையான்னு எனக்கே தெரியாது, நான் எவ்வளோ சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து சொல்கிற மாதிரி நடிக்கிறேன்னு கூட தெரியாது. ஆனால் என்றாவது ஒரு நாள் ஒரு பொழுது சிவத்தை தவிர ஒரு தெய்வம் இல்லை என்று நான் சத்தியமாக நம்பினேன். அது சதாவும் நம்புறேனா என்னன்னு எனக்கு தெரியல, சத்தியமாக அதை நம்பினேன். அந்த நம்பிக்கை எனக்கு மூங்கிலை விட வேகமாக வேரோடி கிடக்க உடம்புல. அது என்ன எதுன மாதிரி வச்சிருக்கு பாருங்க, உள்ளமல்லோரும் தொண்டருக்கு எண்டிசை கனகம், எட்டு திசையிலிருந்து கொட்டி வருது கனகம், பொண்ணு பொருள் மாடம் மாளிகை கூட கோபுரம் எட்டு திசையிலிருந்து. அம்மா இன்னைக்கு காலையில் இருந்துச்சா, அம்மா நீங்கள் செய்கிற சத்சங்கத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும் அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு உங்களை மாதிரி வந்து ஒரு ஊருக்கு ஒரு ஆள் போயிருந்தா அந்த நீங்கள் விடுத மூச்சு அதை பார்க்கும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே நான் என்னவா இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது. அவங்க சொல்லதை பார்த்து நான் இன்னும் தகுதி பிடித்து கொள்ள வேண்டும். என் திசை கனகம் ஒரு திசையிலிருந்து இல்லை, ஒரு ஒரு கிராம் என்ன வேலைன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் உள்ளம் அள்ளூரும் அன்பருக்கு எதை ஆதாரமாக கொண்டு, ஐந்தெழுத்து ஆதாரமாக கொண்டு உள்ளம் அள்ளூரும் அன்பருக்கு என் திசை கனகம் அற்பல குவை கொத்து கொத்தாக உங்களுக்கு சாதாரண இதில்லை, கொத்து கொத்தாக உங்களுக்கு என் திசை கனகம் பற்பத குவை மலை மாறி மலை மாறி கொத்து கொத்தாக உங்களுக்கு சிறப்பாக அள்ளிட்டு வந்து தருது சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம். பைம்பொன் மாளிகை வீடு குடியிருக்கிறதுக்கு வீடு சாதாரண வீடு இல்லை, பொன் மாளிகை உங்களுக்கு தர காத்து எது ஐந்தெழுத்து. இப்போ ஐந்தெழுத்து அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணிடணும், அந்த சிவாய நமவும் சொல்ல ஆரம்பிச்சிடணும், ஒரு பத்து தர சொல்லுங்கள். அந்த அது மாதிரி நீங்கள் திருவோ அந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவன் வந்து உங்கள் மேலே அப்படியே பற்பத குவையும் எந்த செய்தி கனகமும் இப்படி சொறுகிற மாதிரி நீங்கள் சொல்லணும். அதுதான் சிவராத்திரியுடைய மேன்மை. நான் இன்னைக்கு எப்படி நீங்கள் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு முன்னுரை சொல்லணும். எனக்கு சிவராத்திரி என்றைக்குன்னு தெரியாது, கேட்குறாங்க என்கிட்ட அம்மா என்றைக்குன்னு, ஓ சிவராத்திரி மாதம் வந்துருச்சா இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதை சொல்கிறார் பாருங்க, உள்ள மல்லூரும் தொண்டருக்கு எந்த செய்தி கனகம் பற்பதை கு பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் அவ்வளவாய் அவள் பறைமுலையும். நல்ல பொண்டாட்டி கிடப்பாடா உலகத்தில், நீ போய் நான் எனக்கு ஒரு ஃபிகர் வேணும் ஃபிகர் வேணுங்கிறாங்க. ஏய் நீ ஐம்பொன்ன ஐந்தெழுத்தை சொல்லுடா உனக்கு என்ன கிடைக்கும், நீ ஆழமாக சொல்லி. அம்மா எங்களுக்கு நான் சிவாய நம்ம சொன்னம்மா எனக்கு கிடைக்கல, பொய் சொல்வீங்கடா பொய் சொல்லுவீங்க, அதை சொல்லாக சொல்லியிருக்கீங்க, சத்தியமாக அதை வந்து உணர்வாக சொல்லியிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்க. பற்பத குவையும் ஐம்பொன் மாளிகையும் பவளவாய் அவர் பணங்களையும் அற்பக பொழிலும். சரி பொண்டாட்டி கூட இருக்கிறதுக்கு சாதாரண விருப்பதுமா, அது அது எவ்வளோ பெரிய சோலையோடு இயற்கை வளத்தோடு அள்ளி அளந்து கொடுத்தாருதான். இதெல்லாம் வச்சு உங்களுக்கு துறையாவா போச்சுது, ஐந்தெழுத்து உங்களுக்கு எவ்வளோ சொத்து கொடுக்க பாருங்க. அப்போ நான் எனக்கு இது கிடைக்கலையம்மா அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன நினைக்கணும், ஆ நான் ஐந்தெழுத்தை நல்லா சொல்லலை, சொல்லி இருந்தால் சத்தியமாக எனக்கு இது கிடைச்சிருக்கும். அருளாளர்கள் வாக்கு ஒருபோதும் மீன் போகாது, வழுக்கியும் வீண் போகாது, ஒழுக்கமுடையார் வாய்ச்சல் கொஞ்சம் கூட உங்களுக்கு அச்சமே வேண்டாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்க, அவர் சொல்கிறாரு பற்பத குவையும் பைம்பன் மாளிகையும் அவ்வளவாய் அவர் பனைமுலையும் கற்பகப்பொழிலும் முழுதுமாம் கங்கை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. கட்டின காற்றை சீவர்கள் இவரும் பற்றில்லாம தான் இருந்தார். ராஜா என்ன பண்ணா, எல்லா சொத்தையும் இவருக்குள்ளையும் சேர்த்து அழுகிட்டு இவர் நாட்டை விட்டே துரத்திட்டான். அந்தூர் ராஜா, அந்தூர் ராஜா இவனை ஊரை விட்டே துரத்திட்டார். சிவபெருமானுக்கு களி கொடுத்ததுனால இன்றைய வரைக்கும் நம்ம களி சாப்பிட்றோம். இன்றைக்கு திருவாதிரை சேந்தனாருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு ஒரு குடிசையில் போய் களி வாங்கி சாப்பிட்டு அந்த கோயில் கொடியேற்றம், அந்த கொடியேற்றத்தை அன்னைக்கு தேர் நகர்ந்து போகுது. அதாவது வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூலவரே உற்சவ மூர்த்தியாகி உலா வரக்கூடிய காட்சி சிதம்பரத்தில் வருஷத்துக்கு ரெண்டு தடவை திருவாதிரை அன்றைக்கு ஒரு தடவை ஆணி பெருமை தினத்துக்கு ரெண்டு தடவை. அதில் ஒரு தடவை அவர் வீதி உலா வரும்போது தேர் நகலதை சேந்தனாரை கூட்டிகிட்டு வந்து பாட சொல்லுங்க, அப்போ தான் தேர் நகலும்னு அசரீரிக்கு. அதுக்கு அசரீரிக்கு திருமந்திரம் சொல்லுது அது வான் ஒலி அப்படிங்குது. வான் ஒலி
அப்போ இன்றைய வானொலி இதெல்லாம் வந்து அங்கேருந்து எடுக்கப்பட்டது. திருமந்திரத்திலேருந்து 3000 ஆண்டுகளுக்கு கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாடு வந்து வச்சுக்கலாம் பேச்சுக்கு, அங்கேருந்து வானொலிங்கிறது இருக்கு. அந்த வானொலி காட்சி சொல்லுது திரு இந்த நிகழ்வுகளை நீ வந்து சேந்தனாரா கூட்டிட்டு வாங்க. அத்தனை பேர் கூடிய கூட்டத்துக்கு சேந்தனாருக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறான், ஆண்டவன் கொடுக்குறான். அப்போ அவருடைய மதிப்பு மரியாதை ஊர் மக்கள் நினப்பில் சிவனடியார் நினப்பில் எவ்வளோ உயர்ந்திருக்கும் பாருங்க. அற்பத குவையும் என்ன, பைம்பொன் மாளிகையும் அற்பகச்சோலையும் அழகான பெண் என்னெல்லாம் வருது பாருங்க. உங்களுக்கு இத்தனையும் வேணும்னா சிவநாமத்தை சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், நம்ம முன்னோடியாக சிவநாமத்தை ஒரு 12 முறை உச்சாரணம் பண்ணிட்டு கற்பூரம் காமிக்க போறீங்க, சரியா? இப்போ சொல்லுங்க, சிவாய நமவோ. ஓம் சிவாய நமவோ.